வணக்கம் நண்பர்களே, டிடிஏ தமிழன் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டிஷ் டிவியோட ஆண்ட்ராய்ட் பாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா எண்டாவது வீடியோல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி கண்டிப்பா அந்த கிஃப்ட் வேணும்னா கண்டிப்பா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு காண்டாக்ட் டீடைல் எல்லாமே கீழே கொடுத்துருப்பேன், நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ டிஷ் டிவி ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம டாடா ஸ்கேயோட பெஞ்சு பாக்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஆண்டலோட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் பார்த்தோம், அப்புறம் D2Hஓட பாக்ஸ் பார்த்தோம், அப்புறம் டிஷ் டிவியோட ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லா கம்பெனியில் இருக்க சன் டைரக்ட் தவிர, ஏன்னா சன் டைரக்டில் இல்லை, ஸோ சன் டைரக்ட் தவிர எல்லா பாக்ஸோட நம்ம ஆண்ட்ராய்டை நம்ம கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏன் இதை பற்றியே நம்ம ரொம்ப ப்ரெஷர் போடுறோம்னா, ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்னால் ஃபியூச்சர் அதுதான். இவ்வளோ நாள் கேபிள் இருந்துச்சு, அப்புறம் ஹெச்டி பாக்ஸ் இருந்துச்சு, எஸ்டி பாக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அடுத்து என்னென்ன ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆண்ட்ராய்ட் பாக்ஸாக. ஸோ அதனால தான் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிஷ் டிவியோட அன்பாக்சிங். ஸோ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிஷ் டிவியும் D2Hம் கிட்டத்தட்ட ஒரே ஓனர்ஸ் மாதிரி தான். ஸோ அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தான் இதில் இருக்குது. ஆனால் என்ன, இதில் ஹார்ட்வேர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது, ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஷ் டிவி வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்ட்ராய்ட் பாக்ஸை. ஸோ ஒரு மேனுவல் கொடுத்துட்றாங்க, இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்க ஆக்சுவலாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பார்ட்ஸு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நானும் உங்களுக்கு இது எல்லாமே ஒரு டெமோ மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. இப்போ பாக்ஸு நல்ல பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸோ டிஷ் டிவி. ஸோ இதில் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், அதுக்கு ஒரு தனி ஒரு லேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ இது சிஏ இருக்குது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வேறு ஒரு டைம் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சேட்டலைட் இன் இருக்குது, ஆடியோ விஷுவல் அவுட் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஸோ HDMI போர்ட் இருக்குது, ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்குது, ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இருக்குது, அப்புறம் இது 12 வோல்ட் 1.5 ஆம்ப் இன்புட் சப்ளை இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸுங்க. ஸோ இதோட வேறு என்ன, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கவரி இருக்குது. ஸோ எல்லா பாக்ஸ்லையும் இந்த மாதிரி ரெக்கவரி இல்லை ரீசெட்னு ஒரு குட்டி பட்டன் இருக்கும். ஸோ இதில் ஆடியோவில் விஷுவலாக இருக்கான்னு தெரியல. ஸோ இதில் இன்கேஸ் எதாவது ப்ராப்ளம் இல்லை ரீசெட் பண்ணோம், ஃபோன்னால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடலாம், அந்த மாதிரி இந்த பாக்ஸ் அந்த மாதிரி பண்ணோன்னா இந்த ரெக்கவரியில் ஒரு சின்ன பின்னு உங்கள் ஏர்பின் கூட எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் ஒரு 5 செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். 1 or 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் மட்டும்தான் ஆகும். ஸோ இது கிட்டத்தட்ட எல்லா பாக்ஸ்லையும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ இது டிஷ் டிவியோடது. ஸோ வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட HD ஸ்மார்ட் டிவியை நீங்கள் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. கனெக்டர் இந்த பேக்கேஜோ வருதோ என்னென்னு தெரியல, பட் இந்த ரெண்டு கனெக்டர் வயருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கனெக்டரு. ஸோ அப்புறம் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது 1.5 ஆம்ப்ஸ் வருது, இது 12 வோல்ட்டு 1.5 ஆம்ப்ஸ் வருது. ஸோ அடுத்து ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ் டிவி ஒரிஜினல் கம்பெனியை மேனுஃபேக்சர் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ரிமோட் வருது, இதில் கூகுள் எனேபிள்டோடு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதிலேயே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, பாஸு, ரிவைண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். கூகுள் வச்சு நீங்கள் பேசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யூடியூப்க்கு வாட்சோ ஆப்புக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்குது. அது போக இந்த டிவி கண்ட்ரோலும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஷ் டிவிலேயே நம்ம டிவி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம எல்லாமே இது பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. அப்புறம் கூட பேட்டரிஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க, அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் அன்பாக்ஸிங்க. ஸோ இப்போ வந்து டிஷ் டிவியோட ஆண்ட்ராய்ட் பாக்ஸோட அன்பாக்ஸிங்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பேக் பற்றி பார்க்கலாம். ஸோ இது புதுசாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 மந்த் பேக் தான் வரும் உங்களுக்கு. அது போக உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன வரும்னா OTT ஆஃபர் வரும். 1 மந்த்துக்கு வந்து OTT வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டோ இல்லை இன்டர்நெட் இருக்குன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ 1 மந்த் OTT என்ன வரும்னா, வாட்சோ அப்படின்னு இருக்கிற ஒரு OTTயில் உங்களுக்கு 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட பேக்கேஜ். ஸோ இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா, வாட்சோ அப்படின்னு ஒரு OTT இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 11 OTTs எல்லாமே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரே லாகின்ல நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஸோ முக்கால்வாசி நிறைய ஓடிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்சோவில் லாகின் பண்ணி மட்டுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரேட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்பவே கம்மி. என்கிட்ட பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 கூப்பன்ஸ் இருக்குது. ஸோ 99 ரூபாய் கூப்பன் இருக்குது, 199 கூப்பன் இருக்குது, அது போக 299 கூப்பன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கூப்பன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஓடிடிஸ் உங்களுக்கும் 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ என்கிட்ட வாங்குங்க. ஸோ என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு நான் 10% டிஸ்கவுண்ட் தரேன். ஸோ உங்களுக்கு 100 ரூபாயா, உங்களுக்கு 90 ரூபாய்க்கு நான் தரேன். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே 10%க்கு நான் பண்ணித்தரேன். இதுதான் உங்களோட வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன ஓடிடிஸ் வருது 1 மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Z5 வருது, சவுப்பல் வருது, ஹங்கம்மா வருது, எபிகான் வருது, கிளிக், அப்புறம் வாட்சோ எக்ஸ்க்ளூசிவ் இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணும்னா இது பண்ணலாம். ஸோ எனக்கு இது கூட டிஸ்னி ஹாட்ஸ்டாரும் வேணும், சோனி லிவ் அப்படின்னு வேணும்னா இது 299 per month, அதாவது 300 rupees வருது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 1 மந்த்துக்கு. இல்லை எனக்கு வந்து சோனி லிவ் வேணாம், டிஸ்னி ஹாட்ஸ்டார் வேணும், Z5 வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 மந்த்துக்கு உண்டான ஆஃபர். வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், இல்லை கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு எலக்ட்ரானிக் கூப்பன் தான், எப்படி பண்ணணும் நாங்களே எல்லாமே லாகின்ல வந்து எல்லாமே கூப்பன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.